தமிழக அரசால் கொண்டாடப்படுகிறது. சொற்குவை என்ற உன்னத திட்டத்தை 2 கோடி ஒதுக்கீட்டில் மாண்புமிகு முதல்வர் டாக்டர் எடப்பாடி அவர்கள் ஓராண்டுக்கு முன்னால் நிதி ஒதுக்கப்பட்டு உலகத்தமிழ் ஆராய்ச்சி மாநாடு சிகாகோல இந்த திட்டத்தை துவக்கி வைத்தோம். இப்போ 10,000 பேருக்கு மேல் இளைஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் அறிஞர்கள் ஆகியோர் அதில் இணைந்து புது சொற்களை படைக்கும் வேள்வியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. ஒரு எந்த மொழியில எந்த துறையில ஒரு புது தத்துவமோ ஒரு புது பெயரோ வந்தால் 1 மாதத்திற்குள் அதற்கு தமிழ்ல கலைச்சொல் கண்டுபிடித்து அதை நெட் மூலமாக உலகெங்கும் இருக்கிற தமிழர்களுக்கு தருவதுதான் அந்த திட்டத்துடைய ஆதார சக்தி. சொற்குவை.com என்ற இணையதளத்துல இப்போ நம்ம எல்லா அகராதிகளையும் உள்ள போட்டுட்டு இருக்கிறோம். உலகத்துல இன்னைக்கு 145 அகராதிகள் தமிழ்ல இருந்து வேற மொழிக்கும், வேற மொழியில இருந்து தமிழுக்கும் இருக்கு. இந்த அகராதிகள் எல்லாத்தையும் வந்து எப்படி வீரமாமுனிவர் தமிழ்ல முதல் அகராதிய சத்துர் அகராதி என்ற பெயரில் படைத்தாரோ அதே போல இது வந்து ஒரு டிஜிட்டல் கார்பஸ், அதாவது மின்வெளியில் வரக்கூடிய ஒரு டிக்ஷனரி, ஒரு அகராதியாக இந்த சொற்குவை இருக்கும். இப்போ ஏற்கனவே நம்ம வந்து ஒரு 9 அகராதிகளை ஒருங்கிணைத்து அதுல 412,000 சொற்கள், தனித்துவமிக்க சொற்கள் தமிழ்ல இருக்குன்னு கண்டிருந்திருக்கிறோம். இன்று 9,000 புது சொற்கள், தலை சொற்கள் பல துறைகள்ல இருந்து 40 துறைகளுக்கு மேல் நமது புரட்சித்தலைவி அம்மா உருவாக்கிய தமிழக கலை மன்றம் என்று சொல்லக்கூடிய, கலைச்சொல் மன்றம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு மூலமாக அறிஞர்கள் சேர்ந்து இன்னைக்கு 9,000 புது சொற்கள் தமிழ் அன்னைக்கு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வெளியிட அண்ணன் ஜெயக்குமார் அண்ணன் அவர்களை பெற்றுக்கொண்டார்கள். இதனுடன் இணைந்து இன்று தமிழ் அன்னைக்கு 421,000 வார்த்தைகள், தனித்துவமிக்க வார்த்தைகள் இன்னைக்கு இருக்கு. எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம். இது வந்து ஆங்கிலத்தில் ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி எடுத்துக்க கம்பேர் பண்ணீங்கன்னா இது வந்து 3 மடங்கு அதிகம் சொல்லியிருக்கோம். அதோட இளைஞர்கள் எல்லாருமே சொற்போர் வீரர்களாக உருமாற்றும் பணி இந்த சொற்குவையால் நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் 12 கல்லூரிகள் நம்ம பேசியிருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு 9 கல்லூரிகள், மெடிக்கல் காலேஜ் பிளஸ் எஜுகேஷன் காலேஜ் எல்லாமே சேர்த்து இன்னைக்கு அந்த திட்டத்தை இவங்க முன்னால் இன்னைக்கு துவங்கி வச்சிருக்கிறோம். இந்த ஆண்டுக்குள்ள 1,000 கல்லூரிகளை இதை வந்து தொடணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கிறோம். தமிழுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி இருக்கிறது. அதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக உரைக்கல்லாக இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு அகராதியில் தினம் நடைபெறுகிறது. தமிழுக்காக பல விஷயங்கள் வந்து அரசு நடத்திட்டு செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒரு விஷயம் காமனா என்னன்னா எல்லா துறைகளிலுமே வெளியிடக்கூடிய அரசாணைகள் பார்த்தோம்னா 70% அதிகமா ஆங்கிலத்தில் தான் இருக்கு. தமிழ்ல எந்த துறையிலும் பெரும் முக்கியத்துவம் கொடுத்து அரசாணை வெளியே வர்றதே கிடையாது. பல முறை செய்தியாக கூட வந்து ஊடகங்கள்ல வந்திருக்கு. இது எப்போ 100 விழுக்காடு அளவுக்கு அரசாணைகள் சரி செய்யப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், தமிழ் லெக்சிகன் திட்டம் வந்து தொடங்கி வச்சு சட்டத்துறை சார்பில் அது நடந்துட்டு இருக்கு. அது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் அதுக்கு போட்டிருக்கிறோம். தமிழ்நாடு அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட்னு சொல்லக்கூடிய தமிழ் ஆட்சி மொழி அந்த சட்டத்தை வந்து அமலாக்கும் பணி சட்டத்துறையால் ஒரு முழு டீம் போட்டு இப்போ பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு துறையிலையும் வந்து கண்டிப்பாக அரசாணை தமிழ் இருக்கணுன்றத நீங்கள் உங்கள் நியூஸ் வந்ததுக்கப்புறம் உறுதிப்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக இனிமேல் எந்த அரசாணையும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் போடப்படுறது தமிழ் தவிர ஆங்கிலத்தில் மட்டும் இருக்கோன்றது தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அது இப்போ நீ சொன்ன தவறு நடந்தது, ஆனால் அது வந்து சரி செய்யப்பட்டிருக்கிறது. எந்த அரசாணையும் தமிழில் இல்லாமல் வெளிவராது, அதை வந்து முதல்வர் உறுதியாக சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் இன்னைக்குலேருந்து அதை செக் பண்ணி கேட்கணும். ஓகே, வேற கண்டிப்பாக கரெக்ட் பண்ணுறீங்க. சரி, இன்னும் வந்து ஆட்சி காலத்துக்கு முழுமையாக பார்த்தோம்னா 1 ஆண்டு தான் இருக்குது. இந்த பூரண மதுவிலக்குங்கிறது நீங்கள் ஏற்கனவே பல முறை மறைந்த முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க, இப்போ இருக்கிற முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. படிப்படியாக இந்த 5 ஆண்டுகளுக்குள்ளாக பூரண மதுவிலக்குங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்னும் 1 ஆண்டு முழுமையாக இருக்கக்கூடிய நிலையில் இதுவரைக்கும் ஒரு 50 விழுக்காடு அளவு கூட கடைகள் மூடப்படலை. எப்போ வந்து சாத்தியம் முழுமையாக முழுமையாக மூடப்படுமா இல்லையா? மதுவிலக்குன்னு சொல்லும்போது அந்த பேக் ஹிஸ்ட்ரி பார்க்கணும். பேக் ஹிஸ்ட்ரி வந்து டிஎம்கே ரெஜிமில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி முழுமையாக மது பழக்கத்துக்கு ஆளாயிட்டாங்க. மது பழக்கத்துக்கு ஆளாகினர் ஒருத்தரை நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலமாக தான் அவங்கள வந்து நம்ம அதுலேருந்து வெளிக்கொணும். ஸோ அது அதனால் விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலம் நம்ம வந்து வெளிக்கொணுகின்ற அந்த வேலையில் அம்மாவுடைய அரசை பொறுத்தவரை முனைப்போடு எல்லா பணியும் செஞ்சிட்ருக்கு.
மது கூடாது என்பது அரசுடைய ஒரே கொள்கை. ஆனால் ஒரே நாளில் நம்ம வந்து மதுவை வந்து நம்ம மதுக்கடைகளை நம்ம மூடினால் விளைவு என்ன ஆகும்? கள்ளச்சாராயம் ஆறாக ஓடும். மது 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 குடித்தவன் என்ன பண்ணுவான்? அந்த பழக்கத்திலிருந்து நாம் ஸ்டாப் பண்ணதுனால கள்ளச்சாரம் இல்லைன்னா வேறு மாதிரி டர்பன்டைன் அதே போன்ற அந்த ஸ்பிரிட்டு இதெல்லாம் குடித்து வந்து உயிரை மாய்த்து கொள்ளுகிறது அவர் நிறைவேறும். உதாரணத்துக்கு சொல்கிறேங்க, 1977 புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் அன்னைக்கு வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அப்போது கடுமையான சட்டம் கொண்டு வந்தார். அண்ணனுக்கு தெரியும், அதாவது கொலகாரனு கூட ஜாமீன் கொடுக்கலாம், ஆனால் குடிகாரனுக்கு ஜாமீனே கிடையாது. நாடு கடத்து, ஆமாம், இப்போ நான் இப்போ குடிகாரன் நாடு கடத்துன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு கடுமையாக சட்டம் போட்டு அன்னைக்கு வந்து கடுமையாக சட்டம் போட்டு அன்னைக்கு குடிக்கிறவனை ஜெயிலில் தள்ளி அதன் மூலம் வந்து பல்வேறு வகையில் வந்து அந்த சட்டத்தின் மூலமாக அதை நம்ம வந்து அமல்படுத்த நினச்சோம். ஆனால் விளைவு என்னாச்சு? அதனால் வந்து இந்த கள்ளச்சாராயம் பெறுகிற ஒரு நிலையும், அதை நம்ம தடுத்தோம்னா வேறு வழி இல்லாமல் ஸ்பிரிட்டு அதே போல் விஷச்சாராயம் அது கூட வந்து இந்த மாதிரி டர்பன்டைன் இதெல்லாம் சாப்பிட்ற ஒரு நிலைமை வந்தது. ஆனால் எங்களை பொறுத்தவரை மது தேவையில்லைன்றது தான். அதனால தான் அம்மா இந்த தீமையை உணர்ந்து ஒரு பக்கம் நம்ம விழிப்புணர்வு பண்ணி அதை நம்ம வந்து அதை மது கழகத்திலிருந்து தூய் குதிரை நடவடிக்கை எடுப்போம். அடுத்த கட்டம் நம்ம குறைப்புன்னு சொல்லி தான் அம்மா வந்து பல கடைகள் மூடினாங்க. இப்போ அம்மாவோடைய விலையை நம்முடைய மாநில முதலமைச்சர் வந்து மூடியிருக்காரு. அதனால் அது படிப்படியாக வந்து இந்த திட்டம் வந்து பொதுவாக வந்து கடைகளை மூடி வந்து முழுமையாக மது விலக்கு கொண்டு வரக்கூடிய அதை நடவடிக்கை அரசு வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க. அதனால தான் நாங்கள் வந்து வாக்குறுதி கொடுத்த திமுக போல் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் வந்து காற்றுல பறக்க விடுறாங்க நாங்கள் கிடையாது. எங்களை பொறுத்தவரை எங்களை பொறுத்தவரை இப்போது இனிஷியல் ஸ்டேஜில் 2000 கடை மூடியிருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னா படிப்படியாக மூடி இதுக்கு ஒரு முழுமையான அளவுக்கு வந்து இந்த மக்கள் வந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மூலமாக அவங்கள தயார்படுத்திட்டோம்னா அப்போ வந்து இந்த மது கடைக்கு வேலை இருக்காது. ஸோ அந்த ஒரு பணியை நாங்கள் வந்து இப்போ வந்து விழிப்புணர்வு பிரச்சாரத்தை செஞ்சு இதை வந்து படிப்படியாக மூடுறதுக்குடான நடவடிக்கை எடுக்கிறோம். திரும்ப தமிழுக்கு வருவோம் சார். தமிழ் படித்தவங்களுக்கு ஒரு என்கரேஜ் ஊக்கப்படுத்துகிற வகையில் உற்சாகப்படுத்துகிற வகையில் அரசு வேலைவாய்ப்புகள் இருக்காங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ப்ராக்டிக்கலாக நிறைய துறைகள்லாம் 20 விழுக்காடுன்னு ஒரு அரசாணை இருந்தாலும் கூட அது முழுமையாக அமல்படுத்தாத ஒரு நிலை தான் இருக்கிறது. இது எப்போ வந்து இது முழுமையாக அமல்படுத்தப்படும்? ரெண்டாவது, இந்த விழுக்காடு வந்து அதிகரிப்பதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்லைங்க, இப்போ தமிழில் நீங்கள் எந்த துறையில் வந்து இந்த தவறு நடந்தாலும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் போய் பார்த்துருக்குறோம். டிஎம்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் 2% வந்து தெளிவாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தனித்தனி துறைகளில் இருக்கிற ரெக்ரூட்மெண்ட்டில் சில இடங்களில் அது அக்கேர் பண்ணாத நிலையில் நாங்கள் இன்டிகேட் பண்ணி அதை கேட்டிருக்கிறோம். கண்டிப்பாக தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் 20 விழுக்காடு எல்லா துறைகள்லையும் அந்த ரோஸ்டர் படி நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம். தமிழில் படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. எம்ஏ தமிழ் படிக்கிறவங்களுக்கு இப்போ சிறப்பு இதாக வந்து 2000 ரூபா வந்து ஸ்டைஃபண்ட் பண்ணலாம். ஸ்டைஃபண்ட் கொடுத்து பிஜி லெவலில் படிக்கிற ஒரே கோர்ஸு ஆர்ட்ஸில் வந்து தமிழ் தான். அதனால்தான் இன்னைக்கு தமிழில் எம்ஏ படிக்கிறவங்க எண்ணிக்கை இந்த ஆண்டு கூடியிருக்கு. உயர்கல்வியில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த மாநிலத்திலையும் அந்த மொழியில் எம்ஏ படிக்கிறவங்களுக்கு தனி ஸ்டைஃபண்டே கிடையாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொடுத்துருக்கு. அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பல்கலைக்கழகத்தில் இன்னைக்கு என்ரோல்மெண்ட் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் வந்து 2x ஆயிருக்கு. இந்த எம்ஏ தமிழை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக தமிழ் படித்தால் வேலை கிடைக்குங்கிற ஒரு கருத்துக்கு அம்மா உருவாக்கிய அந்த இளந்தமிழர் இலக்கிய பட்டறையில் 1 வருஷத்துக்கு 300 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து தமிழில் என்ன வேலை வாய்ப்புகள் இருக்குன்றதுக்கு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். ரெண்டு முறை ஆகிட்ட இப்போ வந்து கண்டிப்பாக தமிழில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இயற்கையாகவே இருக்கிற மாணவர்களுக்கு எல்லா வசதிகளும் தந்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு இப்போ ஒரு கரியர் ட்ரைனிங் சென்டர் வாழ்க்கை பணிக்கு வழிகாட்டும் பயிற்சி மையம் இப்போ நம்ம தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக இதில் வந்து அதிகமாக ஸ்டெப் எடுக்கிறது அம்மாவின் அரசாங்கம் தான். இப்போ பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேயே குரூப்பு குறிப்பாக அதில் இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். ஸோ தமிழ் தெரியாமல் முழுமையாக அந்த தமிழ் உணர்வு தமிழ் ஆழ்ந்து கற்று அந்த அறிவு இல்லாமல் நிச்சயமாக பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியாது. ஸோ இதை விட என்ன வேணும்? இதோட என்ன வேணும் சான்று? இன்னொன்று முக்கியமான ஒரு கருத்து, இந்த மத்திய அரசாங்கத்தில் வந்து அது நீங்க
சொல்கிற யோசனை நல்ல யோசனை தான். அது குறித்து வந்து இது கமிஷன் வந்து அது செப்பரேட் அது. ஸோ அவங்களுக்கு இந்த கருத்து கண்டிப்பாக அவங்களுக்கு கேட்டுன்னு இருப்பாங்க. ஸோ அவங்க அதை எக்ஸாமின் பண்ணுவாங்க. புரிதல் இல்லாம அது குறித்து தவறான ஒரு கருத்துக்கள் வந்து அன்னைக்கு வந்து பேசப்பட்டது. ஆனா இப்ப எல்லாம் புரிஞ்சுட்டதுனால இப்ப அதை பத்தி யாருமே பேசல. அதனால இது எல்லாமே வந்து பாராட்டுறாங்க. இன்னொரு கேள்வி, இப்போதான் யாரை பற்றி தமிழ் வளர்ச்சித்துறையின் மூலமாக வந்து 9000 வார்த்தைகள் தயார்படுத்தியிருக்காங்க. அதை படிப்படியே எப்படி மாணவர் கொண்டு செல்வது என்பதை பற்றி நம்முடைய புதிய அடுத்த சிலபஸ் நெக்ஸ்ட் இயர் வரும்போது அதை எந்த முறையில் அதை கொண்டு வரலாங்கிறத பற்றி அரசாங்கம் நியமனம் செய்யணும் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போய் அவங்க வந்து தமிழ் எக்ஸாம் எழுத தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு 2023 வரைக்கும் எக்ஸாம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குறைபாடு எப்போது களையப்படும்? பல ஆண்டுகளாக வந்து தமிழ் ஆசிரியர்கள் நியமனம் செய்யாமல் இருக்கிறதுனால தான் நீதிமன்றம் விதிவிலக்கு கொடுத்துருக்கு மைனாரிட்டி ஸ்கூல்ஸ்க்கு. தமிழ் ஆசிரியர்கள் மைனாரிட்டி ஸ்கூல்ஸில் எப்போ நியமனம் பண்ணணும்? அதற்கான பணிகளை இந்த அரசு செய்யப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளியை சார்ந்தவர்கள் இந்த உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை பெற்று 2023 வரையிலும் அவர் எங்களுக்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட தமிழ் வளர்ச்சித்துறை நம்முடைய முதலமைச்சரின் கவனத்திற்கு எடுத்துச் சென்று என்ன பணிகளை மீண்டும் நாம் நிறைவேற்றலாம் என்பதை சட்ட வடிவமாக்கப்படும். அந்த கேள்வியில் ஒரு அண்ணன் முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கிறாங்க. இப்போ நம்ம லேப்டாப் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது தமிழ் அம்மா மென்பொருள்னு சொல்லக்கூடிய வேர்ட் ப்ராசஸரை ப்ரீலோட் பண்ணி கொடுக்குறோம். வருஷத்துலேருந்து சுக்கோயும் ப்ரீலோட் பண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்படி கொடுக்குறப்ப ஒரு வேர்ட் ப்ராசஸர் யூஸ் பண்ணுற பையன் இயற்கையாக வந்து தமிழ் இன்டர்நெட்டில் கொண்டு போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறோம். சின்ன சின்ன முயற்சிகள் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு பெரிய முயற்சி விமான நிலையங்களில் விமானத்தில் அறிவிப்பு தர்றதுக்கு அதுக்கு நம்ம கோரிக்கை வச்சுருந்தோம். வாழ்வுக்கு பாரத பிரதமர் கூடியவர்கள் இங்கே வந்தப்போ அவர் இது வாக்குறுதி கொடுத்துருந்தாரு. அதற்கு இன்றைக்கி அஃபிஷியல் லாங்குவேஜஸ் சட்டத்திலிருந்து டெல்லியிலிருந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்ற நல்ல விஷயத்தை ஒரு சொல்ல விரும்புகிறேன். மிக விரைவில் தமிழ்நாட்டிலிருந்து எழுகிற ஃப்ளைட் எல்லாத்துலேயுமே வந்து தமிழில் அறிவிச்சுங்கிறது வந்து எல்லா முயற்சியும் எடுத்துக்கணும். இறுதி பருவம் அது 8வது மட்டும் அரசாணை வெளிவந்திருக்கு. 5வது 5க்கும் வருதா? மூன்று முறையான பருவம் அந்த புத்தகங்கள் வழங்குறது பருவம் இருக்கிறது. ஆனால் வந்து தேர்வுகளை பொறுத்தவரையிலும் பொது தேர்வு என்று ஒன்று கொண்டு வரப்படுகிற போது 100%க்கு 100% மாணவர்கள் அதிலே தேர்ச்சி பெறுவார் என்றும் நான் அந்த ஆணையிலே பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஜியோ படித்தா தெரியும். ஆவேஸ் 100% அதில் பாஸ் ஆகிடுவாங்க. இது 3 இயர்ஸ்க்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்கான். மக்களுடைய கருத்துக்கள், மாணவருடைய நிலைகள், மற்ற மாநிலங்கள் எப்படி இதை பற்றி பின்பற்றுகிற போது அதில் ஏற்படுகிற இடர்பாடுகளை தெரிந்து கொண்டு மீண்டும் அவர்களுக்கு கால நீடிப்பு வழங்குவதற்கும் அரசு பரிசீலித்து கொண்டிருக்கிறது. 3 ஆண்டு என்பதை நீட்டிப்பதற்கும் அரசு பரிசீலித்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எளிமையாக இருக்கணும்னு தான் அந்த 3 பருவம் மறைந்த முதலமைச்சர் கொண்டு வந்தது. 3 பருவம் என்பது அவங்க ஒரே பருவம் என்று இந்த 5 கிலோமீட்டர் ஆணை பிறப்பித்த 8வது வகுப்பில் இருக்கின்ற மாணவர்கள் அதை எழுத வேண்டும் என்று இப்போ ஆணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த ஆணையை பொறுத்தவரையிலும் இதற்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகிற போது 100% மாணவர்கள் மதிப்பெண் பெற்று வெற்றி பெறுவார் என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த ஜியோவிலேயே இருந்தாலும் கூட அதில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் மாணவருடைய கல்வித்திறன் மேம்பாடு எப்படி இருக்கிறது என்பதை ஆய்வு செய்ய வேண்டிய நோக்கத்தோடு தான் இதை கொண்டு வரப்பட்டிருக்கிறது தவிர வேறு நோக்கங்கள் எதுவும் இல்லை. ஆனால் தனியார் பள்ளியிலே பார்க்கின்ற போது எல்கேஜி யூகேஜியிலிருந்து பொது தேர்வு நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதை தனியார் நடத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதே போல் இன்றைக்கு கருத்து சொல்கிற பல தலைவருடைய குழந்தைகளும் தனியார் பள்ளியிலே படிக்கின்றார்கள்.
அவர்களுக்கு அந்த மன அழுத்தம் இருக்குமா இல்லாதா என்பதை அவர் தான் யோசிக்க வேண்டும். எட்டாம் வகுப்பு தொடர்ந்து அஞ்சாம் வகுப்புக்கும் ஒரே பருவம் என்ற எட்டாம் வகுப்பு கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது ஐந்தாம் வகுப்பு அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வேண்டுமா வேண்டாமா அந்த சொற்களை பத்தி என்ன கேள்வி கேட்டீங்க? சொற்கள் பத்தி கேள்வி கேட்டீங்கன்னா சென்னை தமிழ்நாட்டை பொறுத்தவரை இல்ல, ஜீரோ ஜீரோ டு ஃபிஃப்டி தான், அதனால் நல்ல ஆவரேஜ் தான் இருக்கும், ஒரு பிரச்சனை கிடையாது. ஏற்கனவே ரமணா என்ன சொல்லியிருக்காரு, அந்த மாசை பொறுத்தவரை விந்திய மலையெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு வந்து வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல் வந்து அது வந்து அசாம் நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு தான் இருக்குது, நமக்கு ஆபத்து இல்லை. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.